நான் ஏன் இந்த பார்க்கில் தனியாக உட்காந்துருக்கேன்? எல்லாம் ஜோடியாக சுற்றுற இந்த இடத்துல நான் மட்டும் என் ஒண்டிக்கட்டையாக உட்காந்துருக்கேன். சிங்கிளாக இருக்கிற எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அப்படின்னு சொன்னால், உஷார் பண்ண வக்கல் அதெல்லாம் எதாடா சொல்கிறீங்க அப்படிங்கிறானுங்க. ஆனால் என் வழி என் கூட ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்க மட்டும் நீ கம்மிட்டா போறியா? எனக்கு தெரியும் நான் நீங்கள் சும்மா தான் கூப்பிடுவீங்கன்னு. இங்கே நீ கல்யாணம் இல்லையா தூ மேமி அண்ணன் வேணி தான் சும்மா தான் வச்சிருப்பாரு. அங்கிள்கே பொண்ணு இல்லடா சும்மா தான் இருக்கா வா. ஏண்டா ஃபோனில் ஒரு பொண்ணு நம்பராது இருக்காடா, கடைசி வரைக்கும் சும்மா தான்டா இருப்பீங்க. ஆம்பளை பசங்களும் அழக்கூடாது. இப்படி தாங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நேற்று தான் இங்கே ஒரு ஃபிகரை பார்த்தோம். அது சரி எவ்வளோ உசார் பண்ணியிருப்பான், சப்ப ஃபிகராக இருந்தால் சட்டன்னு உசார் பண்ணிடுறாங்க. டே நீ டே சுபாஷு. ஹாய் அங்கிள். அங்கிளா? அப்புறம் மச்சான் நீ இங்கேருந்து வர? மச்சான் இங்கே தான் மச்சா ஸ்டே பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுறீங்க, பசங்க கூடலாம் டச்சில் இருக்கியா? அது எப்பயாச்சும் பார்ப்பேன் மச்சான். உனக்கு விஷ்வா தெரியல, அதான் நம்ம கூட ஸ்கூலில் வச்சானே. ஆமாம் விஷ்வா. கல்யாணம் பண்ணாடா சொல்லாமல் கொள்ளாமல். ஏய் ஆமாடா, நிறைய பசங்க இப்படி தாண்டா பண்ணுறாங்க. இது கூட பரவாயில்ல மச்சான், நான் ஸ்கூல் படிக்க சொல்ல சீதா கீதா அவங்களுக்கும் ஆயிடுச்சா. ஓகே இப்போ இவனு நம்ம ஒட்டி கட்டியாக தான் இருக்கா. ஆ பாபா யார் மச்சான்? அக்கா பையனா? ஐட்டிங் ஏன் பையன்டா. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? ஸ்கூல் படிக்கும் போதே ஆச்சு மச்சான். என் பையனை ஸ்கூல் போயின்னுக்குறான். உங்க வீட்டில் பொண்ணு இருக்கா? அங்கிள்கே பொண்ணு இல்லடா சும்மா தான் இருக்கா. வா மாடு மாதிரி இருக்கீங்க, நீ கல்யாணம் இல்லையா தூ. இவனே எல்லாம் அப்படி அசிங்கப்படுத்துனாங்கன்னு பார்க்குறீங்க? இது என்ன அசிங்கம், இதை விட பெரிய பெரிய அசிங்கலாம் என் வாழ்க்கையில் இருக்குது. இல்லை நான் கேட்குறேன், சிங்கிளாக இருக்கேன்னு அவ்வளோ பெரிய தப்பா? நான் கூட கம்மிட்டாகாமல் இருந்தாலும் ஜாலியாக தான் இருப்பேன். ஆனால் இந்த கூட இருக்கவங்களாம் குத்தி குத்தி காம்பா பாருங்க, செம்ம இருக்கிட்டா இருக்கும். நீங்களே பாருங்க. மச்சான் இந்த ஃபோன் ஆஃபர் போட்டுருக்கான், வாங்கலாமா பாரு. ஆ இந்த ஃபோன் வாங்கி நீ என்ன பண்ண போகிற? ஒன்று என்கிட்ட பேசுவ, இல்லை உங்கள் அம்மா கிட்ட பேச போகிற. நான் இங்கே தான் கிடக்குறேன், நீ டைரெக்டாக என்கிட்ட வந்து பேசிக்கலாம். வந்துட்டான் ஒன்று பண்ணு, அடுத்த மாதம் எப்படியோ ஒரு புது ஃபோன் வாங்கிடுவேன். என் பழைய ஃபோன் சும்மா தான் கிடக்கும் ஒன்றை மாதிரி. ஆ அந்த ஃபோனை நீ யூஸ் பண்ணிக்கோ. அப்புறம் இந்த ஃபோன் வாங்க மட்டும் நீ கம்மிட்டா போறியா? எல்லாம் என் நேரம் மச்சான். கேஆர்கே ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா. இருக்கு பயில, படம் ரிலீஸ் ஆகி 14வது வந்துட்டான் ட்ரைலரை தூக்கிக்கிட்டு. இப்போ தெரியுதா நீ ஏன் சும்மா இருக்கேன்னு? வெளியாடா உள்ள வந்தா மட்டும் கம்மிட்டாக போறியா? கக்காவுக்கும் காதலுக்கும் என்னங்க சம்பந்தம்? நல்லா உள்ள கிடைச்சு சாவு, நான் நாளைக்கு போகிறேன். லவ் பண்ணுறவங்க கூட கூட இருந்துடலாம், ஆனால் இந்த லவ் ஃபெயில் ஆனவங்க கூட மட்டும் இருக்கவே கூடாது. மச்சா சருக்குடா, அதான் உனக்கு பண்ணி வாங்கியிருக்க. கஷ்டத்தில் மறந்துட்டேன்டா. எனக்கு ப்ராப்ளம்டா மச்சா, அவளை எங்கெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பேன், என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்ல வந்தேன். அதுவும் பண்ண தெரியும், விட்டு போயிட்டாடா. சரி சரி சரி. ஆனால் மச்சான் நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்டா. அவள் கூப்பிட்றான்னு உன்னை கழட்டி விட்டு உன்னை அவாய்ட் பண்ணிட்டு பொய் சொல்லிட்டெல்லாம் போயிருக்கேன் பத்தியா, அந்த பாவம் தான்டா. வயிற்று சும்மா விடுமா? அப்போ வயிறு அடைஞ்சிருக்க நீ. அல்ல மாப்பிள்ள, அதிகமாக குடிக்காத வயிறு எரியும் சொன்னேன். என்ன தெரியுமா, வாழ்ந்தா உன்ன மாதிரி மோட்டை பையனா வாழ்ந்துடணும்டா. இவ்வளவு கஷ்டத்துலயும் என்னைய ஓட்டுறதுல கரெக்டா இருக்கானு.
கேட்டுச்சா எனக்கு? எனக்கு இப்போ வேணும். முன்னெல்லாம் நீ தானே கொடுப்ப, இப்போ மட்டும் தர மாட்டேன்ற. அவன் வேற யாரும் இல்லை, அவன் நெக்ஸ்ட் பேட்ச். மச்சா விட்டு போயிட்டாடா. தெரியும் தெரியும். அவளை எங்கெல்லாம் கூட்டு போயிருப்ப தெரியுமா மச்சா? என்னெல்லாம் பண்ணியிருப்ப தெரியுமா மச்சா? அவளுக்காக என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? தெரியும். அண்ணா மச்சா நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன்டா. தெரியும். இன்னும் நிறையா வட்டி கழிச்சு விட்டு அவள் கூட அவுட்டிங் போயிட்டேன். அதானே சேம் டைலாக். அண்ணா மச்சா வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழ்ந்துருவேன்டா சந்தோஷமா. உன்ன மாதிரி கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே இருந்துட்டு போயிடலாம்டா. சேம் லொக்கேஷன், ஆனால் ஆள் மட்டும் வேறு. இதுதாங்க, இந்த பக்கம் இருக்க ஆள் மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் இந்த பக்கம் இருக்கேண்ணா அதே டிஷர்ட்டோட அதே டவுசரோட அதே முட்டை போயினா வருஷம் வருஷம் இங்கே உட்காந்துருப்பேன். நீயும் திருப்பி கொடு, இவ்வளோ நான் கொடுத்தான்ல. என்ன கல்யாணம் நான் கொடுக்க மாட்டியா? இங்கே பாரு கொடுக்கலாம், குடிசிட்ட போட்டு கொடுத்துருவோம் பார்த்துக்கோ. எனக்கு நீ ரெண்டு மாசம் வாடகை கொடுக்கணும், ஞாபகம் இருக்குதா? நானா? ஏன்? ஏன்னா நீ தான் என் மனசுலயே குடி இருந்துட்டிய. இவனுங்களுக்கு மட்டும் எப்படி உசாராகுதுன்னு தெரியல. எல்லாம் சொல்லுவானுங்க, ஏண்டா ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானே, அங்கே இல்லாத அங்கே கரெக்ட் பண்ணி செட் பண்ண வேண்டியதானே அப்படிமானுங்க. ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்கிட்ட எப்படிங்க பேசுறது? ஹெய், முதல்ல போய் பேசு, அப்புறமா வந்து சொல்லு. பேசுறதுக்கே வக்கீல அப்போ பேசுனா கமிட்டாயிருவேன். ஓகே. ஆமாம். அப்போ பேசலாம் ஆக மாட்டேன். ஆமாம். அப்போ பேசுனா கமிட்டாயிருவேன். ஆமாம். அப்போ பேசலாம் ஆக மாட்டேன். ஆமாண்டா. அப்போ பேசுனா ஆக மாட்டேன். ஆக மாட்டேன். கடைசி வரைக்கும் சும்மா தாண்டா இருப்பேன். ஓகே, நான் பேசுகிறேன், இப்போ பேசுகிறேன். யார் இவன் ஆஃப் ஆனது சும்மா வேலை பார்த்துட்ருக்கான்? இவெல்லாம் கழட்டி விட்ட மாதிரி ஏதோ உட்காந்துருக்கேன். சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹாய், சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. ஓ, சும்மா தான் கூப்பிட்டீங்களா? எனக்கு தெரியும்ண்ணா நீங்கள் சும்மா தான் கூப்பிடுவீங்கன்னு. ஓகே. வெள்ளையில அண்ணாங்குது. ஹலோ ஹலோ, அண்ணான்னு கூட கூப்பிடுங்க, ஆனால் சும்மா இருந்தவங்க மட்டும் சொல்லாத. ஹாய்ன்னு சொன்னாலே அண்ணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு மட்டும் தான் நடக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நடக்கிறது இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. பிரியா, ஹே குரு, பிரேக்கில் கேன்டீன் போகலாமா? போகலாம். போகலாமா? லஞ்சில் கேஎஃப்சி போகலாம். போகலாமா? போகலாம்டா. ஈவினிங் மூவி மன்மதிலே போகலாமா? ஓகே, நம்ம இங்கேருந்து போகலாமா? பார்த்தீங்கல்ல நான் பேசினா என்ன நடந்துச்சுன்னு. படித்தது தான் மணிமலர் காலேஜ், அங்கே கோயிடவே இருந்தாலும் பேசினா ஃபைன் போடுவானுங்க. இந்த லட்சணத்தில் நான் இங்கே வந்து பேசி கரெக்ட் பண்ணி என்ன அங்கே சோறு கொஞ்சம் நல்லா போடுவானுங்க. இந்த பைபிள் எங்கெங்க நிற்கிது? என்ன அந்த இடத்துல டியூஷன் போயிட்டு இருந்தேன்ல. ஆமாம், மேக்ஸ் டியூஷன் போனேன். போன இடத்துல கணக்கு செட் ஆகலை, கணக்கு மாக்கிய பொண்ணு செட் ஆகிடுச்சுனே. பொண்ணு செட் ஆகிடுச்சு? ஃபஸ்ட்டில் வா. மனு ரேஷ்மா ஷில்பா மூணாவதுனே. மூணாவதா? என்னடா சொல்கிறீங்க? அண்ணே ஈவினிங் ஃப்ரீயா? எப்படியும் சும்மா தான் இருப்பீங்க. அது வந்து ஏன் வணிகாவே கொடுங்க. பேமி அண்ணா வண்டி தான் சும்மா தான் வச்சிருப்பாரு. பொங்கடா நான் கைலாசாக்கே போறேன். இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். நீங்களாம் என்ன யாரும் பார்த்து பரதவப்படுத்தவில்ல. இவங்க மாதிரி வீக்கெண்டில் வெட்டியா காசை கரையாக்கி சுத்துறதுக்கு என்ன மாதிரி சிங்களா ஜாலியாக இருக்கலாம். பண்றதுக்கு வக்கில்லன்னு சொல்றா? வாஸ்தவம் தான். அண்ணா ஒரு டீனா? தம்பிக்கு ஒரு சிங்கிள் டீ. டீ சாப்பிட்ற குத்தமாரா? கிராமத்தில் இருந்து கமிட்டாக வேண்டும் என்று லட்சியத்தோடு வந்த
சும்மா இருந்த சுபாஷ் கடைசி வரையில் சும்மா இருந்த சுபாஷாகவே தன் பயணத்தை தொடர்ந்தார். சும்மா இருந்த சுபாஷ்